பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமே. நாம் எல்லோரும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களுக்காக சிலுவை சுமந்து கொல்கத்தா மலையில ஆணிகளால் அடிக்கப்பட்டு தன் ஜீவனை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவிப்பதற்கு முன்னதாக எங்களுக்காக பரிந்து பேசின ஏழு திருவார்த்தைகளை குறித்து தியானிக்க உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் வாரும், உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் அல்ல பிதாவே. ஆமே. பிரியமான தேவ ஜனமே, 2020 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மொழிந்து ஏழு திரு வார்த்தைகளை அவருடைய ஆலயத்திலே அமர்ந்து தியானிக்க முடியாத நிலை ஏற்பட்டதை குறித்து நாம் மனம் வருந்துகிறோம். இந்த நிலையிலே இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திக்க தேவன் கிருபை கொடுத்தார். அவருக்கு நாம் நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். அன்பான இறை மக்களே, காரைக்குடியில் அமைந்துள்ள TELC தெய்வீக ஐக்கிய ஆலயத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு ஏழு திருவார்த்தைகளை நாம் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருச்சபையில் சபை அங்கத்தினர்கள் 7 ஆண்டவர் மொழிந்த திருவார்த்தைகளை ஆவியானவர் தனக்கு உணர்த்திய வகையில் இதன் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகிறார்கள். ஆகவே நாம் அனைவரும் ஜெப நிலையிலே இதை கேட்டு ஆண்டவரின் அருளை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துவக்க ஜெபம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இயேசு சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தை, லூக்கா 23:24. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நாம் இப்போது கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவிலேயே நமது கண்கள் பதிந்திருக்கின்றன என்று சொல்லுகிறோம். சரீரம் எல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையில், இரத்த பெருவெள்ளத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, ரூபமும் இல்லை. பலர் கண்ணீரோடு புலம்புகிறார்கள். சிலர் கேலியும் பரியாசமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன பேச போகிறார், என்ன சொல்ல போகிறார் என்பதை எதிர்பார்த்து ஆசீர்வாதமான சொற்கள் வெளிவராதா என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். கிறிஸ்து சிலுவையில் 6 தொங்கிக் கொண்டிருந்தார். 6 தொங்கிக் கொண்டிருந்தார். எதற்காக? நம்மே கொண்டிருந்த அன்பின் உச்சிதங்களை அவர் கொண்டிருந்தார். அவர் மௌனமாகவே இல்லை. அந்த 6 வேதனையோடு, கடுமையான வழியோடு 7 ஒரு வீரனை போல் முழக்கமாக முழங்கினார் என அறிய முடியும். மிக கஷ்டத்தோடு மூச்சு இறைக்க, வேதனையோடு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரே வார்த்தையில் மூன்று சிறப்பான அம்சங்கள் கருத்துக்கள் பொதிந்திருக்கின்றன. இவர்களுக்கு மன்னியும் தன்னை கொடுமைப்படுத்தி வதைத்த மக்களுக்கு அவரிடம் கோபம் இல்லை, கசப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஆனால் தன்னை வேதனைப்படுத்தவர்கள் பற்றிய பரிதாபமும் மனது உருக்கமும் அவரது உள்ளத்திலே பளிச்சிடுகிறது. அன்பின் பிரவாகம்தான் முதலாம் வார்த்தையில் பளிச்சிடுகிறது. இதை மூன்று விதமாக நாம் பிரித்து ஆராயிருக்கிறோம். பிதாவே என்று அழுத்தமாக அன்பாக அழைக்கிறார். வேதனைகளிலும் சோதனைகளிலும் முள்முடியின் வேதனையோடும் சரீர அவஸ்தைகளோடும் பிதாவே என அன்பின் ஐக்கியத்தோடு அழைக்கிறார். பிதாவே என்று அசைக்க முடியாத அழுத்தமான உறவை சிறு வயதிலிருந்து இயேசு கிறிஸ்து உறுதியாய் சிறப்படுத்தி இருந்தார். பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய போதனமாய் இருந்தது. லூக்கா 2 அதிகாரத்திலே 49 கூறுகிறது. அந்த உறவை கல்வாரி மலைக்கு வந்தபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை. பிதாவே என்று அழைத்தே தன் ஜீவனை தர அவர் உறுதியோடு இருந்தார். தமது மரண நேரத்தில் தன்னை உயிர்ப்பிக்க ஜெபிக்காமல் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கும் மக்களை மன்னித்து உயிர்ப்பிக்க பிதாவே என்று கதறி கூப்பிடுகிறார். அப்பொழுது நமது கண்ணீரெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, இவர்களுக்கு மன்னியும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற கிறிஸ்துவின் குரல் அவரை ஒரு பிரதான ஆசாரியர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் இந்த சொற்கள் பிதாவின் உள்ளத்தையும் உடைத்திருக்கும் அல்லவா? இவர்களுக்கு மன்னியும் என்ற மன்றாட்டில் இவர்கள் நன்றாக குறித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் என்பது யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவின் கரங்களில் ஆணிகளை மூர்க்கத்தனமாக அரைந்து விரல்களை சிதைத்து சிலுவையில் அரைந்து அந்த கொடியவர்களுக்கு மட்டும் அல்ல, அந்த கொடியவர்களுக்கு மாத்திரமே மன்னிப்புக்காக மன்றாடினார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, தீர்மானம் எடுக்க முடியாமல் தப்பும் பிலாத்துவை போன்றவர்களை மன்னியும். தந்திர ஆட்சியை நடத்திய ஏரோதை மன்னியும். குருட்டு தலைவனான அண்ணாவை மன்னியும். பிரவேசிக்க வழியிடாமல் தடுக்கும் ஆசாரியனான காய்பாவை மன்னியும். மாய்மால வித்தைக்காரரான பரிசேயர் சரிசேயரை மன்னியும். கேலியும் பரியாசமும் செய்த பரியாசக்காரர்களை மன்னியும் என்று அவர் முழங்குகிறார். மறைமுகமாக அந்த கருத்தை தெரிவிக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் மன்னியும் என்று மன்றாடுகிறார் என்பதுவே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான கருத்தாகும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கதறுகிற நம் நேசரின் குரல் நம் கொடிய பாவங்களையும் துரோகங்களையும் நம்மை விட்டு முற்றிலும் மன்னித்து கழுவுகிறது மட்டுமல்ல, மற்றவர்களை மன்னிக்கும் மனோபாவத்தையும் நமக்குள் உருவாக்குகிறது. அல்லேலூயா. ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பிக் கொடு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று போதித்தவர் அதை சிலுவையிலே நிறைவேற்ற காண்பித்து எவ்வளவு பாடுகளை பட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சத்துருக்களுக்காக மன்றாடினார். ஆம், இயேசுவின் மன்னிக்கும் சுபாவம் நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்கும்படி நம்மை தூண்டுகிறது. அப்போ சிலர் 7:60 சொல்கிறது, மன்னிக்கப்படு, மன்னிப்பு கொடு. மன்னியும் ஆண்டவரே என்று பிறருக்காக மன்றாட்டின் ஜெபத்தை ஏறடு. இதுதான் முக்கியமான கருத்துக்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 1வது வசனத்திலே வந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உயிரோட்டமான கருத்து. 3வதாக, அறியாது இருக்கிறார்களே. சரீரப்பாடுகளையும் பரியாசங்களையும் நிந்தனைகளையும்
பொறுமையோடு சகித்துக் கொண்டு அமைதியாய் பொறுமையாய் அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என கூறுகிறார். அறியாதிருக்கிறார்களே, தன்னை சிலுவையில் கொடூரமாய் அறைந்த மக்கள் மேல் பழியை போடாமல் அன்புள்ள தகப்பனாக அவர்கள் அறியவில்லையே பிதாவே என்று பிதாவிடம் மன்றாடுகிறார். அவர்கள் அறியாததற்கு காரணம் ஒருவித அந்தகார சக்தி அவர்களின் கண்களை மறைத்து விட்டது. நமக்கு விரோதமாய் யாராவது தீங்கு செய்யும் போது அறியாமல் செய்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் கொள்வோமானால் கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்தவர்கள் ஆவோ. சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். நமக்கு விரோதமாய் மனுஷர் மூக்கமாய் எழும்பி வரும்போது கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது அவர்களுக்காக பரிதாபப்படுவோம், அனுதாபப்படுவோம், இரக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொள்வோம் என்பதே இந்த முதலாவது வார்த்தையினுடைய முக்கியமான கருத்து. ஜெபம் பலவிதமான பாடுகளின் மத்தியில் கூட இயேசு பதட்டம் அடையாமல் மன்னிக்கும் மனோபாவத்தில் வெற்றியடைந்தார். பிறரை மன்னிப்பது கூடாத காரியம் அல்ல என்றும் இயேசு நிரூபித்தார். இயேசுவை பின்பற்றி நாமும் மன்னிக்கும் மனதோடு கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வார்த்தையை நாம் ஒரு சிறிது நேரம் சிந்திப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அவர் கள்ளர் மத்தியிலே ஒரு கல்வனை போல குற்றமற்றவராய் சிலுவையில் தொங்குகிறார். அப்பொழுது அந்த கொல்கதா என்ற மலையிலே, கபாலஸ்தலம் என்ற அந்த இடத்திலே வேடிக்கை பார்த்த கூட்டங்கள் அவரை பார்த்து இகழ்ந்தார்கள், நிந்தித்தார்கள். யூதரும் யூதரல்லாத அவர்களும் அதிகாரிகளும் அவரை நோக்கி பார்த்து அவரை நிந்தித்தார்கள். அப்பொழுது அவர் மாத்திரமல்ல, அவரோடு சிலுவையிலே தொங்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவனாகிய மற்றொரு கள்வன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்கிறான். ஆனால் அதை கேட்ட மற்ற ஒருவனோ, நீ ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை நாம் அடைகிறோம். இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று கழிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி அவன் ஒரு மன்றாட்டை வைக்கின்றான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையை சொல்லி முடித்து சாந்த சொருபியாய் தமது வாயை திறக்காமல் மனதில்லாமல் இருக்கும் பொழுது, அந்த கல்வன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த மன்றாட்டின் விண்ணப்பத்தை கேட்டவர் உடனே அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை நாம் லூக்கா 23:43 வசனத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் இந்த உலகத்திலே அவர் ஊழிய செய்த நாட்களில் அவரை குறித்து இந்த கல்வன் அறிந்திருந்ததினால், நாம் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நம்மிடத்திலே நாம் அவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நினைத்து அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த மன்றாட்டை அவன் வைக்கின்றான். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவன் கண்டதினால் ஆண்டவரை நோக்கி அடியனை நினைத்தருளும் என்ற விண்ணப்பத்தை அவன் வைக்கிறான். அடியனை நினைத்தருளும் என்று அநேக வார்த்தைகளை நாம் வேதகங்களில் நாம் பார்க்கிறோம். உதாரணமாக அன்னால் ஜெபித்தார்கள், அப்பொழுது ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் நினைத்தருளினார். சிம்சோன் அந்த கடைசி மணி வேளையிலே ஆண்டவரே இந்த ஒரு விசையை அடியனை நினைத்தருளும் என்று என்னை பலப்படுத்தும் என்று விண்ணப்பிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தையும் கேட்டார். நெகேமிய ஆண்டவரே எனக்கு நன்மையுண்டாக நினைத்தருளும் என்று அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு உதாரணமாக ஒரு சின்ன கதை சொல்வோம் என்றால், ஜார்ஜ் மில்லர் என்பவர் தன்னுடைய இளம் பிராயத்திலே தன்னுடைய கல்வி செலவுக்கு அவரே அவர் சம்பாத்தியம் பண்ணி அவர் படித்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கின்ற வேளையிலே ஒரு நாள் அவருக்கு அந்த பணம் போதாமல் இருந்தது. அப்பொழுது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திர நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் செய்வார் என்று நினைத்து அவரையே நோக்கி பார்க்கும்படியாக தன் அறைக்குள் முழங்கால் போட்டு அவர் ஜெபிக்கும் பொழுது திடீரென்று கதவு சட்டப்படும் ஓசை கேட்டது. அவர் வெளியே வந்தபோது அவருக்கு பாடம் நடத்துகின்ற ஒரு ஆசிரியரையும் அவனோடு கூட ஒரு மாணவனையும் பார்த்தார்.
அப்பொழுது அந்த ஆசிரியர், இந்த ஜெர்மானிய மொழியை இவனுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படியாக இவனை நான் அழைத்து வந்தேன், நீ கற்றுக் கொடுப்பதற்கு அவன் உனக்கு ஒரு சிறு தொகையை உனக்கு கொடுப்பான் என்று சொல்லி அந்த ஆசிரியர் அவனை அறிமுகப்படுத்தினார். அதே போல அவர் அவனுக்கு அந்த ஜெர்மானிய மொழியை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவன் அதை கற்றுக்கொண்டது நிமித்தம் கிடைத்த அந்த பணத்தின் நிமித்தம் அவர் தன்னுடைய அந்த கல்விச் செலவை அவர் அந்த நிறைவேற்றி கொண்டார். ஆண்டவராகிய நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து அவரை நோக்கி நாம் பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசி இருப்பாய் என்று சொல்கின்ற வார்த்தைக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை நோக்கி சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். அந்த சிலுவைக்கல்லன் அடியனை நினைத்தருளும் என்று அந்த விண்ணப்பத்தை வைத்த மாத்திரத்திலே அவன் சொல்கிறான், அந்த மற்றொரு கல்வனை பார்த்து சொல்கிறான், நாம் வந்து தகாததொன்றை நடப்பிக்கவில்லை, நாம் வந்து நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்ற வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அவனுடைய பாவ அறிக்கையை ஏற்றுக்கொண்டு அவனை மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த முதல் வார்த்தையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கே ஒரு மன்னிப்பை அருளுகிறார். இந்த இரண்டாம் வார்த்தையில் இந்த கல்வனாகிய ஒருவனுக்கு மாத்திரம் இரட்சிப்பை அருளுகிறார். இந்த மன்னிப்பை நம் பெற்றுக்கொண்டான் இவன் என்ற வார்த்தையை ஆண்டவர் வந்து உணர்த்து கொள்கிறார். நீதிமொழிகள் 28 நம்ம பார்க்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த வார்த்தையை ஒருவேளை இந்த கள்ளன் அறிந்திருந்ததால் என்னவோ ஆண்டவரை நோக்கியே அவன் அடியனை நினைத்தருளும் என்று பண்ணின அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவனுக்கு மறுவாக்கு அருளிகிறார். அவன் உண்மையாகவே அவன் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தான். முதலாம் ஆதாம் செய்த அந்த கீழ்ப்படியாமையின் பாவத்தின் நிமித்தம் அந்த உலகத்திற்குள்ளே பாவம் வந்தது. அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாமாக இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவர் இந்த உலகத்திற்கு தம்முடைய பிதாவாகிய தேவனானவர் அவரை தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்து இந்த உலக மக்கள் மேல் அன்பு கொண்டதினால் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கடைசியில் அவர் ஆண்டவருடைய சித்தத்தின் படி அவர் அந்த சிலுவையிலே தொங்கும் பொழுது அந்த கடைசி மணி வேளையிலும் இந்த சிலுவை கள்ளன் அவரிடத்திலிருந்து ஒரு மீட்பை பெற்றுக்கொள்கிறான். அந்த மீட்பை பெற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம லூக்கா 15:7 பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று அந்த வார்த்தையின்படி அவன் மனம் திரும்புகிறான் என்று நினைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிறார். கிறிஸ்தவராகி நாம் ஒவ்வொருவரும் இந்த மீட்பை பெற்றோமானால் ஒவ்வொருவருக்கு நமக்கும் அந்த பரதேசியில் ஒரு இடம் உண்டு. அதைத்தான் கல்வன் அந்த கடைசி நேரத்தில் அறிந்து அவன் பாவ அறிக்கை செய்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த பரதேசியில் இருக்கும்படியான பாக்கியத்தை பெற்றான். இன்று நாமும் அவ்வாறாக இந்த கல்வனை போல நாம் இருக்கிறோமா என்று நாம் நம்மை சிந்திக்க வேண்டும். நாமும் இன்று ஒரு கல்வனை போலதான் இருக்கிறோம். எதில் நாம் கல்வனை போல இருக்கிறோம்? நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், ஆலய ஆராதனைகளை அசட்டை செய்தல், ஆண்டவருக்கு கொடுக்கின்ற காரியங்களிலே நாம் கொடுக்காமல் இருப்பது, குறைவாக கொடுப்பது, இதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வதனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாமும் ஒரு கல்வனை போலத்தான் இருக்கிறோம். இந்த கல்வனை போன்ற இந்த வாழ்க்கையில் இருந்து நாம் விடுபடும்படியாக இந்த கடைசி நாட்களில் இந்த உலகம் முழுவதும் இந்த நாட்களில் இந்த கொரோனா என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி இந்த கடைசி நாட்களில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று சொன்ன வார்த்தைகள் இந்த நாட்களிலே வேதத்தில் உள்ள வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு வருகிறது. இந்த நாளிலே நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களிலே நாம் இந்த கல்வனை போல இராதபடிக்கு அவரிடத்தில் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய் நாம் அவரோடு கூட நாம் இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களிலே நாம் செய்து கொண்டு இருப்போமே ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளையும் பார்த்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று நமக்கு அவர் வாக்கு கொடுப்பார். எரேமியா 18:6 கர்த்தர் சொல்கிறார், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இன்று களிமண்ணாகிய நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை அவருக்கு ஏற்ற விதமான பாத்திரமாய் அவர் வணைந்து அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கத்தக்கதாக நம்மை அவர் செயலாக்கி வழி நடத்துவார். அந்த முதலாம் ஆதாம் தான் செய்த பாவத்தினால் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுப்பிவிட்டார் என்று நாம் ஆதியாகமம் 3:24 பார்க்கிறோம். அவர் அந்த ஜீவ விருத்தத்துக்கு போகும் வழியிலே கேருபீன்களையும் சுடரொளி வீசுகின்ற பட்டயத்தையும் வைத்து அதன் வாசலை அவர் அடைத்து விட்டார். ஆனால் இந்த கல்வனை போல அடியனை நினைத்தெருளும் என்று நாம் செபித்து
இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தல் 2:7 உள்ள அந்த வசனத்தின்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அந்த பரதேசியின் மத்தியில் இருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமாய் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த பரதேசியின் மத்தியிலே நாம் இருப்பதற்குரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் சிலுவை கல்லணை போல ஆண்டவரே அடியேனே நினைத்தருளும் என்று அந்த ரட்சிப்பை நாம் அணுகினமும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படியாக அத்திமரத்தில் ஏறின சகேயுவை ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனோடு கூட அவனுடைய வீட்டிலே போய் அவர் புசித்தார். அவரை பார்த்து அந்த ஜனங்கள் இவர் பாவிகளின் சிநேகிதன் என்று ஆண்டவருக்கு பெயரை சுற்றினார்கள். அப்பள ஆண்டவர் சொல்கிறார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று. அதே போலதான் இந்த கடைசி மணி வேளையில சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இரண்டாம் வார்த்தையாகிய இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசம் இருப்பாய் என்ற வார்த்தையை அந்த கல்வனை பார்த்து அவன் விண்ணப்பித்த மாறு நிமிடத்திலே இந்த வார்த்தையை சொல்லி நீ என்னோடு கூட பரதேசம் இருப்பாய் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் அவருடைய சமூகத்திலே அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேளை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வேதனைகள் பிரச்சனைகள் வந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அது அசைப்பதாய் இருக்கும். ஆனாலும் நாம் அந்த காரியங்களிலெல்லாம் விழுந்து விடாதபடிக்கு அனுதினமும் ஆண்டவரிடத்திலே அரியணை எங்களை நினைத்தரும் என்று சொல்லி நெகேமியாவை போல நன்மையுண்டாக நினைத்தரும் என்று அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்ற வார்த்தையை அனுதினமும் நமக்கு உரிமை பாராட்டி சொல்லிக் கொண்டே இருப்பார். கடைசியாக நாம் இப்பொழுது கடந்த கால ரட்சிப்பு அனுதினமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர்களை நாம் வாசிக்கிறோம், அனுதினமும் சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பிஓஎம்மின் பவுண்டராகிய ஆர் ஸ்டான்லியன் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, கடந்த கால ரட்சிப்பு என்பது பாவத்தின் தண்டனையில் இருந்து அது ஒரு விடுதலை, அதை நாம் இப்பொழுது தற்பொழுது பெற்றுவிட்டோம். இரண்டாவதாக நிகழ்கால ரட்சிப்பு, அது பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, அதை நாம் அனுதினமும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். வருங்கால ரட்சிப்பு பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை, அதை நாம் இன்னும் கொண்ட நாட்களிலே பெற்றுவிடுவோம். இப்படி நாம் அந்த கடந்த கால ரட்சிப்பின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், நிகழ்கால ரட்சிப்பின் நிமித்தம் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், வருங்கால ரட்சிப்பின் நிமித்தம் நாம் மகிமைப்படப் போகிறோம். இதை எப்படியாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட நாம் நீடித்து நாம் வாழ்வதற்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 6:2 சொல்லப்பட்டபடி, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சினிய நாள். அந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்தியர்களுக்கு சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அனுக்கிரகமான காலத்திலே நாம் ஒரு ரட்சணிய நாளை கண்டுகொள்ளும்படியாக நாம் அவருடைய பாதத்திலே அவரை முற்றிலுமாக நாம் அர்ப்பணித்து ஆண்டவர் சொல்லும்படியாக நாம் ஆண்டவர் எத்தனையோ பெரிய வெள்ளிக்கிழமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்துவிட்டோம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இப்படியாக நாம் அனுசரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது ஆண்டவருடைய சித்தம். இந்த சித்தத்திற்கு நாம் அனைவரும் நம்மை ஒப்புக் கொடுத்து வரும் நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாவப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை சொல்லுவார், நம்மை பார்த்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 3வது வார்த்தை, தன் தாயை நோக்கி அதோ உன் மகன் என்றார், தன் சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். யோவான் 19:26-27 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தாயை தன் சீஷனாகிய யோவானிடம் ஒப்படைத்ததற்கு பல காரணங்கள் இருந்தால் கூட காலம் கருதி ஒரு சிலவற்றை மட்டும் நாம் தியானிப்போம். மிக சுருக்கமான பல கருத்துக்கள் அடங்கிய இந்த 3வது வார்த்தையை அவர் சொன்னபோது தம்முடைய கையை நீட்டி தாய்க்கும் தன்னுடைய சீஷனுக்கும் குறிப்பிட்டு காட்ட முடியாத காரணத்தினால் தம்முடைய தலையை அசைத்து கண்களால் தான் கூறியிருக்க முடியும். அவரிடம் நன்மை பெற்ற யாவரும் ஓடி மறைந்த இந்த சமயத்தில் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் தாய் மரியார் வந்து சிலுவை நண்டையில் நிற்கிறார்கள். அன்பு பயம் அறியாது என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போல அவருடைய சீஷனும் யாருக்குமே பயப்படல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் எழுதினவரும் இந்த சீஷன் தான். இப்படி சிலுவை நடியில் தாயும் சீஷனும் வந்து நின்றது வந்து தேவ நடத்துதல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இரண்டாவதாக வந்து சீஷர்களுக்குள் யோவான் வந்து செல்வம் உள்ளவராக இருந்தார். அவருக்கு வந்து எருசலேமில் வந்து ஒரு சொந்த வீடும் இருந்தது. தன் தாய் மரியாள் ஆறுதலோடும் அமைதலோடும் தன் வாழ்நாளை கழிக்க வந்து தகுந்த இடம் என்று ஆண்டவர் வந்து நினைத்திருக்கலாம். மேலும் வறுமையான குடும்பத்திற்கு அனுப்பினால் அவங்களுக்கு வந்து பாரமாக இருக்கிறோமோ அப்படின்ற எண்ணம் வந்து தாய் மரியாளுக்கு தோணும். சகல வசதிகளும் உள்ள அவிசுவாசிகளிடம் அனுப்பினால் சித்திரவதை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும்.
ஆகையால் வந்து இந்த ஏற்பாடு வந்து தன் தாய் மரியாளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இருக்கும்படியாக அவர் வந்து நினைத்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் தாய் மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் வந்து கூடவே இருந்தவர் அல்ல, கூடவே இருந்தது அவருடைய பிரியமான சீஷன் யோவான் தான். மேலும் முந்தின நாள் அதாவது வியாழக்கிழமை இரவு வந்து மேல் வீட்டில் வந்து ஆண்டவர் வந்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன மிக அருமையான போதனைகளை எல்லாம் வந்து யோவான் மாத்திரம்தான் தன்னுடைய சுவிசேஷத்தில் வந்து எழுதி வச்சிருக்கார். அது வந்து யோவான் 13:17-17 வரைக்கும் நாம் பார்க்கலாம். இந்த செய்தி எல்லாம் யோவான் மூலம் தாய் மரியாளுக்கு கிடைத்திருக்கும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, யோவான் வந்து தம்முடைய சுவிசேஷத்தை வந்து முதல் 3 சுவிசேஷர்களைப் போல ஆரம்பிக்காமல் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை முக்கியப்படுத்தி எழுதியது வந்து இவருக்கும் மரியாள் மூலம் கிறிஸ்துவின் பிறப்பில் நடந்த விஷயங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள், ரகசியங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆகவே தான் தம்முடைய சுவிசேஷத்தை வந்து மிக தைரியமாக, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தையாகிய தேவனை மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இனத்தானும் தான் நெருங்கி பழகின மனுஷனும் ஆகிய இயேசுவை தேவனுக்கு சமமாக்கி வழங்கினார் அப்படிங்கிறதை யோவான் 1:1 வந்து காணலாம். இப்படியாக தாய் மரியாளும் சீஷனும் ஆவிக்குரிய காரியங்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு அந்த நாட்களை வந்து கடந்து வந்திருக்கலாம். மரியாள் வந்து 12 வருட காலம் யோவானோடு எருசலேமில் இருந்தார்கள் என்றும், மரியாள் மறித்த பிறகு வந்து யோவான் வந்து சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக எபேசுக்கு போனார் என்று சரித்திரம் கூறுகிறது. மிகவும் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஆண்டவரே சரீரத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார். மகா பெரிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற நான் வந்து உலக பிரகாரமான காரியத்தில் தலையிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கல. தன் தாய்க்கு வந்து தகுந்த ஏற்பாடு செய்தது வந்து அவருக்கு வந்து ஆறுதலாக இருந்தது. நம்மில் சிலர் வந்து ஆவிக்குரிய காரியத்தில் வந்து விருப்பம் உள்ளவர்கள் உலக காரியங்களை வந்து வெறுப்பது வழக்கம். அதாவது நாம் வந்து உலகத்தில் வந்து பாடுபடாமலும் கல்வி கற்காமலும் சம்பாதிக்காமலும் இருந்தால் நாம் எப்படி நமக்கும் நம்மை சுற்றியவர்களையும் நமக்கு வந்து நம்ம உதவி செய்ய முடியும்? வேதம் வாசிப்பதும் பாடுவதும் ஜெபிப்பதும் மனசுக்கு வந்து எழுப்புது தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கடமைகளை உதறிட்டு சொகுசான வழியை வந்து தெரிந்து கொண்டால் அவர் வந்து நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆண்டவராக பார்த்து ஒருவரை தம்முடைய ஊழியத்திற்கு பிரிப்பார், ஆனால் அது காரியம் வேற. அதுவரை தேவன் நம்முடைய கையில் ஒப்படைத்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரீர மற்றும் ஆத்தும காரியங்களை விசாரிக்கவும் ஆற்றி தேற்றவும் வந்து நாம் வந்து கடனாளிகளாக இருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், இயேசுவின் சகோதரர்கள் அப்படின்னு என்னப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள்ட்ட வந்து அவர் ஒப்படைச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து அவிசுவாசிகளாக தான் இருந்தாங்க. முந்தினவனாகிய பேதுருவிடம் கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கூட நாம் நினைக்கலாம். அவர் வந்து ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அவருடைய மதஸ்ட புத்திக்கும் மரியாளுடைய அமர்ந்த சுபாவத்திற்கும் அது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். இது ஒரு ஞானமுள்ள ஒழுங்கு, இருவருக்குமே ஏற்ற ஒழுங்கு. மிகவும் பிரியமானவர்களே, இந்த 3வது வார்த்தையின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை வந்து வேதாகமம் நம் ஒவ்வொருவருக்கும் வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது என்னன்னு சொன்னால் 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான் என்று புதிய ஏற்பாடு நம்மை எச்சரிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கூட மோசே வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு மிக அருமையான சட்டத்திட்டங்களை வந்து கொடுத்திருக்கிறார். அதாவது பெற்றோர்களை வந்து நம்ம கனம் பண்ணணும், அவர்களை நிந்திக்கிறவர்கள் வந்து கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து அதற்கு வந்து பரிகாரங்கள் அல்லது சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற்று காரியங்களை வந்து எடுத்துட்டு வந்தன. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு 7வது அதிகாரத்தில் வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து அந்த காரியங்கள்லாம் சொல்லியிருப்பார். இவையெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து விழுந்து போகாமல் இருக்கிறதுக்காகவே அவர் சிலுவையின் வேதனையின் மத்தியில் கூட அவர் வந்து தன்னுடைய நம்ம வந்து நம்முடைய கடமைகளை வந்து நமக்கு நினைவுபடுத்தும் வண்ணமாக அவர் வந்து தன்னுடைய தாயினிடமும் சீஷனிடமும் அதோ உன் மகன் என்றும் அதோ உன் தாய் என்றும் கூறினார். இப்படியாக தன்னுடைய தாயை வந்து தன்னுடைய பிரியமான சீஷனாகிய யோவானிடம் வந்து அவர் ஒப்படைத்தார். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மற்றடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் என் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, இதோ என் வார்த்தையின் வார்த்தைகளும் உங்களுடைய ஞானமும் இந்த சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக சுவாமி அமேன். நம்முடைய ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா பர்வதத்தில் தனியே கொண்டு போய் பலியாக நிறுத்தினது போல பரமத்தகப்பன் தம்முடைய குமாரனோடு தனித்து இருட்டில் இருக்கிறார், அவரை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த துதி கேட்டவர் இப்போது நரகவாசிகளின் தூஷணம் கேட்கிறார்.
அவர் பிறந்தபோது இரவு பகலை போல் பிரகாசித்தது. ஆனால் அவர் பலி பாடுபடுகிற இப்போதோ பகல் இருளாயிற்று. இருளில் பிதாவை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய நான்காம் வார்த்தையை இப்போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் தியானிப்போம். அன்புக்குரியவர்களே, நான்காம் வார்த்தை மனுஷ கிரகிப்புக்கு எட்டாதது. எவரும் விவரிக்க முடியாத ரகசியம் அடங்கிய வார்த்தை. இந்த வார்த்தை சங்கீதம் 22:1 இருந்து எடுக்கப்பட்டது. சுவிசேஷகன் இதை மாத்திரம் அரமேய பாஷையில் எழுதி வைத்து சங்கீதத்தில் அடங்கிய தீர்க்க தரிசனத்தை நமது இரட்சகர் நிறைவேற்றியிருக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கர்த்தர் சிலுவையிலே தொங்கியபடி சொல்லுகின்ற கடைசி அந்த நான்காவது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பொருளாசையின் காரணமாக யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து எட்டி ஓடிப்போனான். பேதுரு பயத்தினாலும் பலவீனத்தினாலும் மறுதளித்து ஓடிப்போனான். ஆனால் யோவான் தவிர மற்ற சீஷர்கள் பயத்தினால் ஓடிப்போனார்கள். யூதர், பிலாத்து, ஏரோது, காய்பா முதலியவர்கள் பாடுபடுத்தினார்கள். எல்லாராலும் கைவிடப்பட்ட அவர் யாரண்டை நெருங்கி போவார்? பிரியமானவர்களே, பிதாவண்டைக்கே போகிறார். இரட்சகர் இல்லாத எல்லா மனிதராலும் மாத்திரமல்ல, நமது நேச பிதாவாலும் கூட கைவிடப்பட்டார். அவர் பிதாவால் கைவிடப்பட்டு சிலுவையில் சகித்து பாடுகள் மரணத்தினால் லட்சண்யம் பூர்த்தியாயிற்று. பிதாவினால் கைவிடப்படுவதே நரக வேதனை. நமக்காகவே இப்படி செய்தார். நாம் கைவிடாதிருக்கப்பட அவர் கைவிடப்பட்டார். இரட்சிப்பை இவர் இப்படி சம்பாதித்ததினால் இனி நம்மை அவர் கைவிட மாட்டார். அவரை நாம் விசுவாசிக்கும் அளவும் நாம் கைவிடப்படும். அவர் நமக்கு பதிலாக நரக வேதனைப்பட்டு தீர்த்தார். நாம் இம்மையிலும் மறுமையிலும் மாத்திரமல்ல, எப்போதும் விசுவாசித்தால் அவரால் கைவிடப்படாமல் என்றென்றும் பிழைக்கிறவர்களாக இருப்போம். யோவான் 1:11 சொல்லப்பட்டது போல அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார் என்று அவர் நம்பினார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்ற சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். எனவே பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாய் இருக்க விடவில்லை. இதோ நீங்கள் சிதறுண்டு ஆனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், இதோ என்னோடு கூட இருக்கிறார் என்று யோவான் 16:32 சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஏசாயா 54:6 சொல்லப்பட்டது போல, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்ற வாக்கின்படி உண்மையில் இயேசுவை தேவன் கைவிடவில்லை. அதோடு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதினாலே, அந்த தேவனுடைய சித்தத்தின்படியே கைவிடப்பட்டதினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தமே நாம் இழந்து போன தேவசாயலையும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியையும் தைரியத்தையும் நமக்கு அளித்திருக்கிறது. எனவே இயேசுவே, இந்த பிதாவானவர் ஒரே பிதாவான ஆண்டவருக்கு ஒரே பேரானவரே, தேவரீர், ஏழை பாவிகளாகிய நாங்கள் நரகத்தில் தள்ளுண்டு போகாதபடிக்கு பிதாவினால் கைவிடப்பட்டவராய் நரக வேதனையை சகித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வாயின் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆமை. 5வது வார்த்தையாக இருக்கிற தாகமாக இருக்கிறேன், யோவான் 19:28 சொல்லிய பிரகாரமாக, தாகமாக இருக்கிறேன், எல்லாம் முடிந்தது என்று கண்டு தாகமாக இருக்கிறேன் என்று நமது ஆண்டவர் சொல்கிறார். பரலோகத்திலிருந்து தேவதூதர்களுடைய பணிவிடையை புறக்கணித்து இந்த உலகத்திற்கு உலகத்திற்கு வந்து செல்வந்தருடைய மாளிகையை பார்க்காமல் மாட்டு கொட்டிலே பிறந்து நமக்காக பாடுபட்டு மறுத்து சிலுவையில் அறையுண்டு
ரத்தம் சிந்தி மறித்து கொண்டிருக்கிற நமது ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் என்று யாரை பார்த்து சொல்கிறார்? சிலுவை கடையில் நின்றவர்களையா, அல்லது தன் தாயாகிய மரியாளையா, அல்லது சீஷர்களையா? யாரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்று யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இதை தியானிக்கும் பொழுது நான்கு விதமாக நான் இதை தியானிக்க முற்படுகிறேன். முதலாவது சரீர தியாகம், இரண்டாவது வேத வாக்கியம் நிறைவேறுவதில் தியாகம், மூன்றாவது ஆத்ம தாகம், நான்காவது தெய்வீக தாகம். சரீர தாகம் என்பது என்ன என்று கேட்டால், மனிதனாக முருவெடுத்த காரணத்தினால ஏறக்குறைய அவர் போஜனம் பண்ணிய அந்த மேலறையிலிருந்து மேலறையில்தான் நீர் அருந்தி இருக்கலாம். அதற்கு பிறகு கெத்செமனே தோட்டத்திலிருந்து நேரடியாக அவரை பிடித்து அடித்து அவளை வழிநெடுக சிலுவை சுமந்து செல்ல வைத்து அதற்கு பிறகு கொல்கத்தா மலையிலே சிலுவையில் அரைந்து அதற்கு பிறகு அவருடைய உடலிலே இருக்கக்கூடிய வேர்வை நீரெல்லாம் வற்றி போன்ற ஒரு நிலையிலே மனிதனுக்கு நமக்கு ஏகமாக வேர்த்த பொழுது ஏற்படுகிற தியாகம், அந்த தாகத்தை தான் இந்த சரீர தியாகம். இது வந்து மனுஷீக பிரகாரமான தாகம். ஏன் என்று சொன்னால், இந்த தாகம் ஏற்படுவதற்கு காரணமே அவர் மனிதனாக உருவெடுத்த காரணத்தினால் இந்த தாகத்தை கொண்டு அவர் என்ன செய்கிறார், தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நன்றாக யோசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 20:19 ஆகாருடைய பிள்ளைக்காக வனாந்திரத்திலே பாலைவனத்திலே ஆண்டவர் ஒரு நீர் ஊற்றை ஏற்படுத்தினார். அதே போல இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே செல்கிற போது மாரா என்ற கசப்பான தண்ணீரை குடிக்க முடியாது தவித்த போது அதை மதுரமாக மாற்றி கொடுத்த ஆண்டவர் சிம்சோன் லேவி பள்ளத்தாக்கில் தவித்த தண்ணீரின்றி தவித்த போது பள்ளத்தாக்க இரண்டாக பிளந்து நீரை கொடுத்த நமது ஆண்டவர் ஏன் இன்று இவ்விதமாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார்? இதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். ஏன் இவ்விதமாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், எவ்விதமாக நாம் இந்த ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கப் போகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். மத்தேயு 10:42 கூறிய பிரகாரமாக, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அர்த்தம். இன்று நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணின அந்த பிரசங்கெல்லாம் மீறி இன்று நம்ம ஒரு குரூஷியல் பீரியடில் நம்ம இருக்கிறோம். COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள், இந்த வைரஸ் பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த பொருளாதார சீர்கேட்டின் காரணமாக நடைபாதையில் இருக்கக்கூடிய மக்கள், உணவின்றி நீரின்றி உறைவிடமின்றி தவிக்கக்கூடிய இந்த மக்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வர முடியாமல் நடைபாதையாகவே 400-500 கிலோமீட்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நீ அவர்களுடைய தாகத்தை தீர்க்க என்ன செய்தார் என்று கேட்கக்கூடிய நிலையில்தான் நாம் இன்று இருக்கிறோம். அவருடைய சரீர தேவைக்காக நீ ஏதாவது செய்கிறாயா என் மகனே மகளே என்று சொல்லி நம்மை கேட்கக்கூடிய ஒரு நிலையில்தான் நாம் இன்று இருக்கிறோம். இதை நாம் எல்லாரும் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இரண்டாவதாக வேதாகம் வாக்கியங்கள் நிறைவேறுவதில் மிகவும் குறியாக இருந்தார். இந்த யோவான் 19:19-20 நாம் பார்க்கப்ப இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக முடிந்தது என்று கண்டு பிறகு தாகமாக இருக்கிறேன் என்று கூறினார். ஸோ வேத வாக்கியங்கள் நிறைவேறும் என்பதில் அவர் மிகவும் குறியாக இருந்தார். இதற்கு பல உதாரணங்களை நாம் சொல்லலாம். சங்கீதம் 41:9 சிநேகிதரால், அதாவது சீஷர்களால் கைவிடப்பட்டார், பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளானார். சங்கீதம் 35:11 உடைக்காக சீட்டு போட்டார்கள். 28:18 ஏளனமும் பரியாசமும் அடைந்தார். சங்கீதம் 22:16 அதே மாதிரி தேவனால் கைவிடப்பட்டார். 22:1 என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள் என்று 67:21 நொறுக்கப்பட்ட போது வாய் திறக்காமல் என்றார் ஏசாயா 53:7 இவ்விதமாக வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறுவதிலே மிகவும் குறியாக இருந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்ட போதும் கூட அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வராது போனதற்கு காரணம் வேத வாக்கியங்கள் நிறைவேறப் போகிறது என்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதில் மிகவும் குறியாக இருந்தார். இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதிலே மிகவும் குறியாக இருந்தார் நமது ஆண்டவர். இன்றும் கூட பல வருடங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களை படிக்கிறோம், தியானிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால்
இதை நிறைவேற்றுவதிலே நம்முடைய பங்கு என்ன என்று நம்மை பார்த்து நம்முடைய ஆண்டவர் என்று கேட்கிறார். இந்த வேத வாக்கியங்களை நீ படிக்கிறாயே, அந்த படிப்பதில் எதையாவது நீ பின்பற்றுகிறாயா என்பதில் மிகவும் குறியாக இருக்கிறீர்களா, என்னை போன்று என்று நம்மை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து கண்டிப்பாக நாம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். இன்று நம்முடைய சீர்கேட்டின் காரணமாக அன்றைய நினைவே பட்டணத்தில் மக்களை அழிய அவருடைய கொடுமையான காரியங்களிலால், பழக்க வழக்கங்களிலால் அவர்களை எல்லாம் நொறுக்கி போட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். ஆனால் யோனாவை அனுப்பி அவரை சொன்னபோது மனம் மறினார். ஆனால் இன்றைக்கு நிலைமையில் ஏன் இவ்விதமாக அடிகளை படுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் உண்டு. அக்கிரமங்கள் கட்டுக்கடங்காமல் போனது, நம்முடைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, ஊழியர்கள் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. நிறைய இடங்களிலே அமெரிக்காலெல்லாம் மாலா மாற்றிட்டாங்க, இது நம்முடைய ஆலயத்தை. ஸோ ஆண்டவர் பொறுமையாக இருந்து பார்த்து கடைசியிலே இன்று இவ்விதமாக நாம் நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதனுடைய முடிவு என்ன என்பது நாம் யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதில் குறியாக இருந்தாரே நம் ஆண்டவர். வேத வாக்கியங்களை படித்த நாம் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம், நேற்று என்ன செய்கிறோம், இன்று என்ன செய்கிறோம், நானே என்ன செய்ய போகிறோம் என்பதிலே குறியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆத்ம தாகம். ஏசாயா 51:11 அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியானார். தாம் பட்டது சரிதான், தாம் செய்தது சரிதான், மக்களுக்காக நாம் பாடுபட்டது, சிலுவிலே அறையன்று ரத்தம் சிந்தியது சரிதான் என்று திருப்தி அடைந்தார். அன்றைக்கு அவர் ஆத்ம தாகத்தே திருப்தியாக இருந்தாலும் கூட இன்று எவ்விதமாக இருக்கிறார். ஊழியக்காரர்களை நாம் பார்க்கலாம், ஊழியத்தை தாங்கலாம், ஊழியத்துக்கு பணம் கொடுக்கலாம், தசமாகம் கொடுக்கலாம், எல்லாமே செய்தாலும் கூட மகனே உன் நெஞ்சனுக்கு தந்தாயா, நம்முடைய ஆத்மத்தை அவனுக்கு கொடுத்தோமா, நம் மனம் மாறிய பாவியாக நாம் மனம் மாறி அவரண்டையில் போய் சேர்ந்தோமா, நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டதா என்பது தான் ஆத்ம தாகம் என்று சொல்லுது. நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் நம்மோடு அதை நிறுத்திவிடாமல் மந்தையிலே பல ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்தாயா என்று அடுத்த கேள்வியை கேட்பார். ஸோ இதுதான் அவருடைய ஆத்ம தாகம். அவர் 30 வருட வயதிலிருந்தே தன்னுடைய 3.5 வருடமாக ஊழியத்தை செய்த போது இந்த ஆத்ம தாகத்துக்காக அந்த பசியுள்ளோர்களுக்கு வினியை தீர்த்தார், நோயை தீர்த்தார், அவருடைய உணவு முடிந்தவரை அவர் கொண்டு வந்தார். இப்படி ஏகப்பட்ட காரியங்களை செய்து வந்தார் அவர். ஆனால் அதெல்லாம் அப்பொழுது செய்த அவர் இன்று நம்மை பார்த்த காக்கிறோம். இந்த எவ்விதமாக இந்த ஆத்ம தாகத்தை நீ மகளே தீர்க்கப் போகிறார். உண்மையிலே நீ ஆத்ம தாகத்தை உடையவளாக இருந்தால் இன்று நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், மந்தையிலே ஆட்களை சேர்ப்பதிலே உனக்கு பங்கு எதையும் இருக்கிறதா என்பதை குறித்து யோசித்து பார்க்க வேண்டிய நிலை. வாட்ஸ்அப்லே டிவியிலே நான் பார்த்த பொழுது ஒரு போலீஸ்காரர் வந்து தன் வீட்டுக்கு மதிய உணவு அருந்து வருகிறார். அவர் வர்றப்போ ஒரு தட்டில் சாப்பாட்டை வச்சு அப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு அவருடைய மனைவியும் மகனும் போய் தூர நின்று கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்று நிலைமை இதுதான். யார் மக்களுக்காக பாடுபடக்கூடிய குடும்ப தலைவனுக்கே இந்த நிலைமை. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் அவள் படும் பாடு. நம்ம அந்த கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். இன்று நம்ம உண்மையிலே COVID-19 கட்டாய காரணத்தை அறிந்து அதற்காக செயல்படக்கூடிய முக்கியமான கட்டத்திலே இருக்கிறோம். எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இது ஒவ்வொருல பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சியும் செட்டியாரும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 20 கிலோ அரிசியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நாய்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குரங்குகளுக்கு உணவு, ஏன்னா எல்லாம் அப்படி தான் கட்டப்படுது. ஆனால் கிறிஸ்தவராக யாராவது விதமாக செய்கிறார்களா என்று நம்ம இது நியூஸில் வருமா, வாட்ஸ்அப்பில் வருமா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியல, வந்திருந்தால் நீங்கள் கணும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்றுமே கிடையாது அப்படின்றதான் என்னுடைய ஆன்சர். நமக்கு துப்புரவு தொழிலாளியாக நம்முடைய வீட்டுக்கு முன்னே வரக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளர்களை அடுத்த மாநிலத்தைச் சார்ந்தவர்கள் மலர் தூவி வரவேற்று காசு மாலையை போட்டு அவங்கள எவ்வளோலாம் செய்கிறாங்க, நம்ம அவர்களுக்காக ஒரு குடி தண்ணீர், ஒரு சாப்பாடு, ஒரு டீ அல்லது உணவு ஏதாவது செய்திருக்கிறோமா? இதுதான் ஆத்ம தாகம். இந்த ஆத்மாவுடைய தாகத்தை நீ சேர்த்தினா நிச்சயமாக நீ வந்து ஆத்ம தாகம் அடைந்தது மட்டுமல்லாமல் நீ மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறாய் என்பதுதான் இன்று அர்த்தம்.
நம்ம வீட்டில் ஒரு பணக்கால ஊழியக்காரில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து நீர் கொடுத்து வைக்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரை ஆதரிப்பு. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீர் எதை செய்கிறீரோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இது யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். ஒரு கதை ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன என்று சொன்னால் அது உண்மையோ பொய்யோ என்று தெரியாது. இயேசுவானுடன் ஒரு வாலிபன் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறப்ப ஒரு நடு வெயில் நேரத்தில், ஐயா ரொம்ப தாகமாக இருக்கிறது, நீங்கள் எங்கே அமருங்கள், நான் ஊருக்குள் சென்று உங்களுக்கு நீர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி போனான். ஆனால் போய் முதல் வீட்டிலேயே அம்மா எனக்கு கொஞ்சம் நீர் கொடுங்க என்று சொல்லி தண்ணீர் கொடுக்கும்படி கேட்டான். அதில் இருந்து ஒரு இளம் பெண் வெளியே வந்து, ஐயா சற்று அமருங்கள், உங்களுக்கு நீர் என்ன, நான் வந்து பாலை காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறேன் என்று பாலை காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்து நன்றாக அவர்களுக்கு என்னது பேசி கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கு, இவனுக்கே கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, குழந்தைகளை பெற்றார். அத்தோடு இயேசுவின் தாகத்தை அவன் மறந்தே போனான். கடைசியில் ஒரு நாள் வேலைக்கு சென்று திரும்பிய போது வீடு தீப்பற்றி எரிந்தது, மனைவி குழந்தைகள் எல்லாம் மறைத்து போனார்கள். அப்பொழுது திரும்பி அவன் நடந்து கொண்டிருக்கிறப்ப கல்வாரியில் சிலுவையிலிருந்து தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னதை கேட்டு மனம் வெம்பி அழுது, ஆண்டவரே, அன்று உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் வந்தேனே, இன்று வரை நான் உங்களுடைய தாகத்தை தீர்க்கவில்லையே என்று சொல்லி மனம் வெறிந்து அழுது. எனக்கு அன்பான உள்ள இதே மாதிரி சூழ்நிலையில் தான் இன்று நாம் இருக்கிறோம். நான் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நான்காவதாக நாம் பார்க்கக்கூடியது தெய்வீக தாகம். தெய்வீக தாகம் என்று சொல்லக்கூடியது என்ன, ஒரு கிராமத்திலே ஒரு குடிசையிலே தகப்பன் தாய் இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள். திடீரென்று அந்த குடிசை தீப்பற்றி எரிந்து கொண்டது. அந்த தீப்பற்றி என்னன்னு சுற்றில இருக்க மக்கள்லாம் வேடிக்கை பார்த்து ஐயோ ஐயோ என்று கதறினார்கள். ஆண்ட்ரூஸ் என்ற இளைஞன் மட்டும் தீக்குள் பாய்ந்து இரண்டு குழந்தைகளை தன் கையில் ஏந்தியபடி வெளியே வந்தான். வெளியே வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றினான். ஆக அந்த அப்பா அம்மா மறித்து போனார்கள். சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் அந்த குழந்தையை எங்கிடம் கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க என்று சொல்லி அவர்களிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த ஆண்ட்ரூஸ் என்ற இளைஞன் அவர்களை பார்த்து சொன்னான், என்னிடம் அந்த குழந்தையை கொடுங்க. அப்போ அவங்கெல்லாம் கேட்டாங்க, நீ சொந்தக்காரனே இல்லையே, எப்படி இந்த குழந்தையை நீ கேட்கிறாய் என்று சொன்னான். அப்படி அந்த ஆண்ட்ரூஸ் சொன்னான், என் கைகளிலும் என் உடலிலும் இருக்கக்கூடிய அந்த காயங்களை பாருங்கள், அதை வைத்து தான் இந்த குழந்தைகளை என்னிடம் தரும்படி நான் கேட்கிறேன் என்று சொன்னான். இதுதான் தெய்வீக தாகம். நம்முடைய ஆண்டவரும் கூட, ஆண்டவரே ஆண்டவர் நம்முடைய மகனே மகளே, என் ஐம்பெரும் காயங்களை பார், இந்த காயங்களை பார்த்து நான் எவ்வித தாகம் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறியவில்லையா? மகனே உன் மகளே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ என்று சொல்லி நம்மை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார். அன்புக்கரம் நீட்டி அவருடைய கைகளிலே கால்களிலே இருக்கக்கூடிய காயங்களை கண்டு, ஆனால் இதை பார்த்து நீ வருவாயா என்று கே. இன்றைக்கு நிலைமையிலே இந்த COVID-19 பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். கியூபா நாடு, அது ஃபிடல் காஸ்ட்ரோ என்பவரால் ஆளக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அடிக்கடி அவர்கள் நாட்டிலே ஒரு போர் வீரர்களுக்கு அடிக்கடி ஒரு வைரஸ் தொற்று வரும். இல்லாவிட்டால் சுற்றி இருக்க நாடுகளிலே இருக்கக்கூடிய வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு அவருடைய நாடையும் பாதிக்கும். ஜாகுவானா என்று சொல்லக்கூடிய அவருடைய ஃப்ரெண்ட், இஸ் அ டாக்டர், அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சார். நீ இந்த வியாதி வராமல் நீ என்ன செய்யணுமோ செய்ய என்று சொன்னார். அந்த மருத்துவர் என்ன செய்தார், நிறைய மருத்துவர்கள் செவிலியர்களை ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் அல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட ஊர்களுக்கு மருத்துவ குழுக்களை அனுப்பினார். அப்பொழுது ஒரு மருந்து தயார், அந்த மருந்து பேர் எனக்கு ஞாபகம் வரல, வாயிலையும் வரல. அந்த மருந்து வைரஸ் எதிர்ப்புக்கான ஒரு நோய் மருந்து. அந்த மருந்தை கொடுத்து தற்று பரவாமல் மட்டுப்பட வைப்பதற்காக அதை கொடுத்தார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த வியாதி வராமல் போனது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு ஒவ்வொரு முறையும் இப்படி டிசீஸ், பேனிக் டிசீஸ் என்று சொல்வார்கள். அப்பொழுது இந்த நாடு தங்களுடைய குழுவினர்களால் மருத்துவ குழுவினர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்து வந்தது. இப்பொழுதும் கூட ஒரு போர்க்கப்பல், பிரான்ஸ் நாட்டு போர்க்கப்பலை அமெரிக்கா உள்ளே வரக்கூடாது நிறுத்திட்டு 650 பேரை கொண்டு அந்த கப்பல் அந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களோடு நின்றது. ஆனால் இந்த கியூபா ஒரு நேசக்கரம் நீட்டி, அன்புக்கரம் நீட்டி ஒரு பிளேன் ஃபுல்லாக தன்னுடைய மருத்துவர்களையும் குழுவினரையும் அனுப்பி அந்த இருந்தவர்களுக்கு அவர்கள் மருத்துவம் செய்தது. அது மட்டும் இல்லை, சாப்பாடு பற்றாக்குறை வந்தது, டீசல் பற்றாக்குறை வந்தது, ஃபியூயல் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை மீட்டது. இதுதான் நம்மளிடையே நம் ஆண்டவர் இன்றைய நிலையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தாகம், தெய்வீக தாகம். இந்த தெய்வீக தாகத்தை நாம் புரிந்து கொள்வோமா? நம்ம அன்பு கரத்தை நேச கரத்தை நீட்டி இவர்களை காத்து கொள்வோமா? நீங்கள் நன்றாக யோசனை செய்ய வேண்டும். ஆக இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிலுவையில் இருந்து கொண்டு அவருடைய சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு 4 முக்கிய காரியங்களை நாம் பார்த்தோம்.
ஒன்று சரீர தியாகம், ரெண்டாவது நம்முடைய வேத வாக்கியங்கள் நிறைவேற்றுவதிலே தியாகமாயிருந்தார், மூன்றாவது ஆத்ம தாகம் உடையவராயிருந்தார், நான்காவது தெய்வீக தாகம் உடையவராயிருந்தார். நாம் எந்த தியாகம் உடையவராயிருக்கிறோம்? தெய்வீக தியாகம். தாவீது அன்று பெலிஸ்தியர் பிடியில் இருந்த பெத்லகேமுக்குள்ளே வாசலில் நின்று கொண்டு, யார் எனக்காக போ, இந்த பெத்லகேமில் இருக்கக்கூடிய கிணற்றிலே இருந்து எனக்கு நீர் கொண்டு வருவார்கள் என்று கேட்ட பொழுது, மூன்று இளைஞர்கள் உள்ளே புகுந்து அவர்கள் பாளையத்தில் இறங்கி தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை பார்த்து அவரால் அதை குடிக்க முடியவில்லை, அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டார். இன்றும் கூட கோரப்புடையில் இருக்கக்கூடிய நம் மக்களுக்காக நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூஷியல் பீரியட், ஒரு கடினமான நிலையிலே நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வழக்கமாக நாம் தியானிக்கிற பிரகாரம் ஏழு மொழிகள் என்று சொல்லி ஏழு வார்த்தையை மட்டும் தியானிக்காமல் சற்று நாம் சிந்தித்து இந்த காரியங்களை கொடுத்து யோசித்து நாம் என்ன செய்ய போகிறோம், அவருடைய தியாகத்தை எவ்விதமாக நாம் தீர்க்க போகிறோம் என்பதில் குறியாக இருந்து அவ்விதமாக தியாகத்தை தீர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம். எனக்கு அன்பான இயேசுவே சுவாமி, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்முடைய தியாகத்தை தீர்க்க கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எவ்விதமாக நேச கரங்களையும் நீட்டி உம்முடைய தாகத்தை தீர்க்கப் போகிறோம், அதற்காரிய காரியங்களுக்கு நீர் உறுதுணையாக இருந்து எங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி அன்பரசகராய் இயேசு கிறிஸ்தின் பாதம் படிந்து கெஞ்சமிண்டாடி கேட்கிறோம் சுவாமி. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவை மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல நாளுக்காகவும் இந்த அருமையான சிலாக்கியத்திற்காகவும் உண்மை நினைவு கூர்ந்து துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 7 வார்த்தைகளும் நீ தியானிக்கின்ற பொழுது உம்முடைய வல்லமையுள்ள கரங்கள் எங்களோடு இருந்து அந்த 7 வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா? உம்மை வேண்டி மன்றாடி ஜபிக்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளில் 6வது வார்த்தை முடிந்ததே என்று வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. யோவான் 19:30 இயேசு காடியே வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியே வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன் ஆவியை சிலுவை ஒப்பு கொடுக்கும் போது கூறிய 7 வார்த்தைகளில் முதல் 3 வார்த்தைகள் பூலோகத்தில் முன்னிருந்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. முதல் 3 வார்த்தை, 1 மன்னிப்பின் வார்த்தை, 2 இரட்சிப்பின் வார்த்தை, 3 அன்பின் வார்த்தை. 4 முதல் 7 வார்த்தைகள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு கொண்ட தொடர்பை பிரதிபலிக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் எப்படி தொடர்பு இருந்தது அதை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த 4 வார்த்தையிலிருந்து 7 வார்த்தைகள். 4வது வார்த்தை ஆவிக்குரிய வேதனையின் குரல். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கின்ற பொழுது ஆவிக்குரிய வேதனையின் குரல். 5 வேதனையின் குரல். 6 வெற்றியின் குரல். 7 ஒப்படைக்கும் குரல். இப்படி சிலுவையில் வந்த கர்த்தர் முடிந்த 7 வார்த்தைகளில் நாம் 6வது வார்த்தையை இப்பொழுது தியானிப்போம். இந்த வார்த்தையில் பார்த்தோம் என்றால் முடிந்தது என்றால் முடிவில்லாத நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நான் எந்த விதாவினால் எந்த நோக்கத்திற்காக இந்த பூலோகத்துக்கு நான் மனித அவதாரம் எடுத்து வந்தேனோ அந்த வார்த்தை முடிந்தது என்று முடிவில்லாத ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி கூறியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையில கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். நான் அல்பாவும் ஒமேகாவும்
ஆதியும் அந்தமுமாயிருக்கிற என்று திருவுளம் பற்றினார். அதே போலத்தை ஏசையா 41:4 ஏசையா 44:6 நான் எந்த நோக்கத்திற்கு வந்தேனோ அதை நான் செய்து முடித்து விட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். நான் எதற்காக வந்தேன் அதை செய்து அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டேன் என்று வெற்றி முழக்கம் விட்டார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் எதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்தேனோ அதை செய்து அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டேன் என்று வெற்றி முழக்கம் விட்டார் சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதேதான் சங்கீதம் 138 சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 138:8 வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்று சங்கீதக்காரன் சொன்ன மாதிரியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் சிலுவையில் தான் வந்ததன் நோக்கத்தை அங்கே ஆணித்தரமாக எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அதில் எது முடித்தது? ஒன்று வாழ்வின் எல்லை முடிந்தது என்று கூறுகிறார். ஒன்று வாழ்வினுடைய எல்லை. யோபு 7:1 கூறப்பட்டுள்ளது, பூமியில் போராட மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ என்று யோபு 7:1 கூறப்பட்டுள்ளது. பூமியில் போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ என்று கூறப்பட்டுள்ளது. அதே போன்று பிரசங்கி 3:2 கூறப்பட்டுள்ளது. சங்கீதம் 31:15 இங்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன, பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வு காலம் குறிக்கப்பட்டுள்ளது. இதேதான் இந்த யோபு 7:1 பிரசங்கி 3:2 அதில் வந்து பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி கூறுகிறார். அதே போன்றது சங்கீதம் 31:15 பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வு காலம் குறிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அதே எபிரேயர் 2:14 கலாத்தியர் 4:5 அவர் பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டும் என்றும், அதே ரோமர் 5:6 அவர் மறிப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்துக்கு வந்து அவர் பிறப்பதற்கென்று ஒரு காலம் தீர்க்கதரிசிகளால் குறிக்கப்பட்ட ஒரு காலம், அதன்படி அவர் குறித்து இந்த பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து தம்மையே தியாகம் செய்த காலம் அந்த காலம். ரோமர் 5:6 பார்த்தோம்னால் அவர் மறிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, பூமியில் பிறந்து தான் மீண்டும் பரலோகத்தை செல்வதற்கு முன்பாக தான் மறிப்பதற்கு என்று ஒரு காலம் உண்டு என்று தன்னுடைய வாழ்வை காலத்தை பற்றி இது கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வாழ்வின் எல்லை முடிந்தது. அவர் எதற்காக வந்தாரோ, எதற்காக பிறந்தாரோ, எதற்காக மறித்தாரோ என்பதை இந்த வேதாமத்தில் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 2 பார்த்தோமானால் மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கல்ல அவைகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இந்த மத்தேயு 5:17 கூறப்பட்டுள்ளது. அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காகவும் ஆண்டவராக இயேசு இந்த பூலோகத்தில் வந்தார். இந்த நியாய பிரமாணத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது என்று பார்த்தோமானால் உபாகமம் 28:1-14 ஆசீர்வாதமான வசனங்களை கூறப்பட்டுள்ளது. அதே உபாகமம் 28:16-68 வரைக்கும் அது கொடுக்கப்பட்டுள்ள கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்காவிட்டால் அதில் வரக்கூடிய அந்த சாபத்தை பற்றி அது கூறப்பட்டுள்ளது. அதே போன்று கலாத்தியர் 3:13 கொடுக்கப்பட்டுள்ளது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்று அந்த வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தோம்னால் கொலேசியர் 2:14-15 வசனத்தில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. கொலேசியர் 2:14-15 வசனத்தில் நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமாக இருந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் பலனற்று போகும்படி செய்து முடித்தார். அதே தன்னுடைய நியாய பிரமாணத்தை கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று முடிவில்லாதவர் இங்கே நம்ம கூறுகிறோம். அதே போன்று எபிரேயர் 9:22 வசனம் அந்த வேத வாக்கியின்படி நமது ஆண்டவர் இயேசு நம் மீது வரவேண்டிய சகல நியாயமான கோபாக்கினையையும் நம்மே ஏற்றுக்கொண்டார் என்றுதான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தான் நான் முடித்து விட்டேன் என்று கர்த்தர் இங்கே வந்து கூறுகிறார். அடுத்து 3 பார்த்தோம்னால் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தார் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. தம்மை பற்றிய தீர்க்க தரிசன வசனங்களையும் நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு. ஏன்னா அவருடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பூலோகத்தில் அவர் வந்தார். அதனால் நிறைவேற்ற வேண்டிய தீர்க்க தரிசன வசனங்களை நிறைவேற்றி முடித்தார். சங்கீதம் 69:21 வசந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. நான் எதற்காக வந்தேனோ அது எல்லாத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சங்கீதம் 69:21 வசனத்தில் இங்கே வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. நான் எதற்காக வந்தேனோ அது எல்லாத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று கூறுகிறார். அதே மாதிரி யோவான் 17:4 வசனத்தில் கிரியைகள் எல்லாத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன். நான் வந்ததின் நோக்கம் என்ன? அது எல்லாத்தையும் நான் எல்லா கிரியைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். இப்படி தான் வந்ததனுடைய நோக்கம் நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தீர்க்க தரிசன வசனங்களையும் நான் நிறைவேற்றி எல்லா கிரியைகளையும் நான் செய்து முடித்தேன் என்று சிலுவையிலே வீரம் முழுக்காவிட்டார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அடுத்து பார்த்தோம்னால் பாவியும் கிறிஸ்துவும் அந்த யோவான் 4:34 வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. விபசாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு இங்கே வந்து சுவிசேஷத்தை எடுத்து கூறி அவளுக்கென்று தன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து அவளுக்கு ஒரு புது சிஷ்யாக அவள் மூலமாகவும் அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்தை கேட்டு அனைவரும் ரட்சிப்பின் வழியில் வந்தார். அப்ப பாவியாக ஸ்திரீயின் மூலமாக அந்த கிராமத்தையே கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் மூலமாக கொண்டு வந்தார். இதையும் விதா அனுப்பிய அந்த நோக்கத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 4:34 வசனத்தில் செய்து முடித்து விட்டார். அதே போன்று பார்த்தோமானால் யோவான் 9:1-3 வசனத்தை பார்த்தோமானால் இங்கே வந்து அவர் என்ன முடித்தது என்று சொல்லி பார்த்தோமானால் நோயாளிகளை சுகமடைய செய்தார். அந்த பிறவி குருடனாக இருந்த ஒருவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை வந்து இங்கே வந்து சுகமடைய செய்தார். அவர் செல்கின்ற வழியில் அங்கே அந்த சம்பவம் வந்து யோவான் 9:1-3 வசனத்தில் இங்கே வந்து கொடுக்கப்பட்டுள்ளது.
அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் நிறைவேற வேண்டும். அதை தான் கர்த்தர் இங்கே இந்த பிறவி குருடனை சுகம் அடைய செய்து அவருக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்தார். அதை நோயாளியை சுகம் அடைய செய்து தன்னுடைய காரியத்தை அவர் முடித்தார். அதே போன்று பார்த்தோமானால் யோவான் 1:3 பார்த்தோமானால் பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களை அவர் இங்க வந்து சுகம் அடைய செய்தார். 1 யோவான் 3:8 இங்க கொடுக்கப்பட்டுள்ள பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இங்க அவருடைய வந்த நோக்கம், அநேக மக்கள் இந்த பிசாசு நோய்களினாலும் பாதிப்படைய செய்கிறார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க வந்து சிலுவையில் அந்த பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு இப்படிப்பட்ட பிசாசினால் இப்படி பாதிக்கப்பட்டவர்களை அந்த பிசாசினுடைய அதிகாரம் எல்லாத்தையும் கர்த்தரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த பிசாசை ஜெயித்து வெற்றி பெற்றார் என்று கூறப்பட்டுள்ளது. இதையும் அவர் தான் வந்ததனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். சங்கீதம் 69:21 கொடுக்கப்பட்டுள்ளது. என் ஆகாரத்தின் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று கூறுகிறார். என் ஆகாரத்தின் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இங்கே இந்த சம்பவத்தை பார்த்தோம்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீர துன்பத்தால் சொல்லப்பட்டவைகள் அல்ல இந்த வார்த்தை. அவர் சிலுவையில் இந்த 6வது வார்த்தையை முடிக்கின்ற பொழுது இங்கே சங்கீதம் 69:21 சங்கீதக்காரன் கூறுகிறார், இந்த சரீர துன்பத்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல இந்த 6வது வார்த்தைகள். தீர்க்க தரிசனமே அதனுடைய வசனங்கள் இயேசுவின் மூலம்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று காரணத்தினால் தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசுவின் மூலமும் அவருடைய மரணத்தின் மூலம் எப்படி நிறைவேறியது என்பதை தேவன் வெளிப்படுத்த இயேசு அந்த வார்த்தையே முடிந்தது என்று சொன்னார். தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசுவின் மூலம் அவர் மரணத்தின் மூலம் எப்படி நிறைவேற வேண்டும் என்பதை தேவன் வெளிப்படுத்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய தான் வந்ததின் நோக்கம் அந்த தீர்க்கதரிசி என்னென்ன வார்த்தைகளை சொல்லப்பட்டுள்ளதோ அதை அவர் வந்து செய்து முடித்தார். தான் வந்ததனுடைய நோக்கம், எந்த நோக்கத்திற்காக நான் வந்தேன், தெய்வ சித்தம், மனுக்குல மீட்பு, மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு, இவைகள் எல்லாம் நிறைவேறிட்டு என்பதை தான் பெற்ற வெற்றியை முடிந்தது என்று வெற்றிகரமாக கர்த்தர் சிலுவையிலே குறிப்பிட்டார். அதாவது தான் எந்த நோக்கத்தோடு வந்தோமே அதன் தான் வந்ததின் நோக்கம் தெய்வ சித்தம், மனுக்குல மீட்பு, மனுக்குல ரட்சிப்பு, இவைகள் எல்லாம் நிறைவேறிட்டு என்பதை தான் பெற்ற வெற்றியை முடிந்தது என்று குறிப்பிட்டார். முடிவில்லாத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தனை காரியங்களையும் செய்து முடித்தார் சிலுவையிலே. ஒன்றையும் அரைக்குறையாய் செய்யாமல் எல்லாவற்றையும் பரிபூரணமாய் செய்து முடித்தார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மனுக்குலத்துக்கு. தான் வந்ததின் நோக்கம் மீண்டும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு செல்கின்ற பொழுது
நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் எப்படியெல்லாம் இந்த பூலோகத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அவருடைய மக்களாகிய நமக்கு ஒரு கட்டளையை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நாம் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சிகளையே அவருடைய வார்த்தையை தியானிப்பதோடு மட்டும் இல்லாமல் அவர் கூறிய 7 வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி செய்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு நாம் ஆயத்தமாகும்படி அவருடைய காரியங்களை செய்து முடித்து நாமும் வெற்றியை முடிக்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சபை குரு அவர்களுக்கும் மற்றொருடைய சபை அங்கத்தின ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் ஜெபம் செய்வோம். இந்த இக்கட்டான நிலையிலும் உம்முடைய சிலுவை வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீ பாராட்டிய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் என்னுடைய வார்த்தைகளில் நீர் வெளிப்பட கிருபிதாரும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் எடுத்துக்கொண்ட வசனம் 7 வசனம், என் பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23:46 காண்கிறோம். பூமி எங்கும் அந்தகாரம், கதறவன் தன் முகத்தை மறைத்து கொண்டான், தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2 கிழிந்தது, அன்னை மரி சீராட்டி வளர்த்த மகன் சிலுவையில் தொங்க, பறந்து விரிந்த கரங்களில் ஆணிகளால் ஏற்பட்ட காயங்கள், பேணி வளர்த்த தங்கமகனின் கால்களை மரத்துடன் ஆணிகளால் கடவப்பட்ட காயங்கள், விழாவில் ஈட்டியால் துளைத்த காயம், சிறுசினில் முள்முடி அழுத்த ஏற்பட்ட காயங்கள், உடலெங்கும் குருதி வெள்ளம், எங்கும் ஏளன பேச்சு, நிந்தைகள், காரி முழப்பட்ட எச்சில் முகத்தில் வழிகிறது. முடிந்தது என்று வெற்றி வீரமுழக்கப்பட்ட ஆண்டவர் தமது சிலுவையிலே கூறிய வார்த்தைகள் முடிந்து விடவில்லை. தந்தையின் மடியில் செல்லப்பிள்ளையாக தவழ் தேவகுமாரன் தன் தந்தையின் சித்தப்படி மனுக்குலத்தின் மீட்புக்காக இரட்சிப்பாக விண்ணுலகம் துறந்து மண்ணுலகம் வந்து தன் தந்தையின் சித்தத்தை முற்றிலும் நிறைவேற்றி இறுதியில் சங்கீதம் 31:5 கூறி தன் தந்தையினுடைய கரங்களில் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய உயிரை யாராலும் எடுக்க முடியாது. எனவே அவர் தாமாக தன்னுடைய இன்னுயிரை இணுகின்றார். பூமியின் இரத்த வெள்ளத்தை தொங்கிக் கொண்டிருந்த இறை மைந்தன் இயேசு இயம்பிய இணையற்ற இரத்தின சுருக்கமான வார்த்தைகள் சிலுவையின் வசனங்கள் இயேசு ஆற்றிய திருப்பணியின் சிகரம். அதாவது 3.5 இறை தொண்டு புரிந்தவர் 7 வார்த்தைகளில் சுருக்கமாக தன்னுடைய ஊழியத்தை செய்து முடிக்கிறார். சொல்லுவது எல்லோருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம். டு ப்ரீச் இஸ் ஈஸியர் தேன் டு பிராக்டிஸ் என்று சொல்வார்கள். அதுபோல தன்னுடைய சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிகச் சுருக்கமாக 7 வசனங்களிலே அவர் செய்து காட்டுகிறார். நாம் அறிந்து கொள்வது என்ன? அவர் முன்மாதிரியாக நடந்து காட்டிய முக்கியமான விஷயங்கள், நம்ம கை கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள், வேத வாசிப்பும் உபதேசிப்பதும் ஜெபிப்பதும் வழக்கமாக கொண்டிருந்தார். நாமும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர் லூக்கா 4:16 தாம் வளர்த்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று காண்கிறோம். அதே போல மார்க்கு 10:1 அவர் அவ்விடமிட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடம் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர் அவர்களுக்கு போதித்தார். அதுபோல லூக்கா 22:39
பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட இருந்தார்கள் என்று காண்கிறோம். வேத வாசிப்பதையும் போதிப்பதையும் ஜெபிப்பதையும் தன்னுடைய வழக்கத்தில் கொண்டார் என்பதை நமக்கு எடுத்து இயம்புகிறார். அதுபோல அவர் கீழ்ப்படிதலே மேன்மை உள்ளவராக தன்னுடைய பெற்றோருக்கும், உலகளவிலே தன்னுடைய பெற்றோருக்கும், தன்னை அனுப்பிய தந்தையாருக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவே காணப்படுகிறார். முதலில் தன்னை அனுப்பினவருக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்து காட்டுகிறார். பிறகு தன் தாய்க்கு வேண்டிய கடமையை ஒரு சீஷனிடம் இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்ற பொறுப்பாக ஒப்படைக்க காண்கிறோம். பிறகு அந்த கடமை தவறாமையை கண்ட பிறகு அவருடைய செயல்பாடுகளில் நிதானத்தை காண்கிறோம். ஆவியின் கனியாகி நீடிய பொறுமை, அதாவது நிதானம் என்ற பண்பை நாம் காண்கிறோம். மேலும் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, துரிதம் என்ற செயல்பாடு, பாசம், இரக்கம், பிறருக்காக கண்ணீர் விடுதல், பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற பண்புகளை எல்லாம் அவர் செய்து காட்டுகிறார். எல்லா சந்தர்ப்பங்களிலும் வேத வசனங்களை கையாள்வது அவர் கைதேர்ந்த தலைவராக முன்மாதிரியாக காணுகிறார். பிறகு இந்த ஏழு வசனத்தில் ஏழாவது வசனம் இதுதான் நம்ம அவருடைய செய்தியிலிருந்து அவருடைய ஏழாவது வசனத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். பிறகு ஏழாவது வசனத்தினுடைய சிறப்பு அம்சங்களை நாம் சிறப்பாக காண முடிகிறது. முதலாவது, இது ஒரு விந்தையான செயலாக காணப்படுகிறது. வழக்கமாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மூச்சு திணறி இறந்து விடுவார்கள். அப்படி இறக்காவிட்டால் அவர்களை கால்களை முறித்து தலையிலாக கவிழ்த்தி அவர்களை கொல்ல முயற்சிப்பார்கள். அத்தகைய ஒரு சங்கடமான சூழ்நிலை அவருக்கு ஏற்படவில்லை. மரணத்தின் அதிகாரி பிசாசானவன் தோல்வியை சந்திக்கிறான். ஜீவனை கொடுக்கும் ஜீவாதிபதி தலையை சாய்த்து மீண்டும் உரத்த குரலில் அவரே தன் தந்தையிடம் தன் ஆவியை ஒப்படைக்கிறார். இது ஒரு விந்தையிலும் விந்தையான செயல். இது சூப்பர் நேச்சுரல் என்று சொல்கிறார்கள். அத்தகைய ஒரு விந்தையான செயலாக காணப்படுகிறது இந்த செயல். பிறகு இது ஒரு முக்கியமான ஏழாவது வசனம் ஏன் முக்கியமாக கருதப்படுகின்றது என்றால், அவர் உலக அளவில் உலகப்பூர்வம் மனித உருவத்திலே சொன்ன கடைசி சொற்கள் இவைகள், கடைசி ஜபம் ஆகியவை ஏழாவது வசனம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. பிறகு ஏழு என்பது வாழ்க்கையில் ஒரு பூரணத்தை குறிக்கிறது. ஆறு நாட்கள் உலகத்தை படைத்து ஏழாவது ஓய்ந்திருந்தார் அல்லவா, அதுபோல் அவர் ஏழாவது வசனமாக ஒரு முத்தாய்ப்பாக பேசுகிறார். பிறகு யூத தேசத்திலே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் வந்து இரவு நேரத்திலே இந்த சங்கீதம் 31:5 சொல்வது வழக்கம். அந்த மரபில் வளர்க்கப்பட்ட காரணத்தினாலே இதாகவே என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆகையினால் இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்கின்ற போது ஜெபிக்க வேண்டுங்கிற ஒரு தலையாய பண்பை எடுத்து கேட்டுகிறார். மேலும் இவர் வந்து பிரேயர் ஆஃப் கமிட்டல் என்று சொல்லப்படுகிறது, கருதப்படுகிறது. அறிஞர்கள் வித்தகர்கள் இப்படி குறிப்பிடுகிறார்கள், தன்னுடைய அடக்க ஆராதனையை அத்த ஆசாரியனுக்கெல்லாம் ஆசாரியான திகழ்ந்த இயேசுவினுடைய அடக்கத்தை யாரும் கடந்து கொண்டு அடக்க ஆராதனை செய்ய தகுதியற்றவர்கள். எனவே தன்னுடைய அடக்கத்தை தானே முடித்துக் கொள்வதாக அறிஞர்கள் கருதுகிறார். அதற்காவது பிரேயர் ஆஃப் கமிட்டல் அடக்க ஆராதனையை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஆராதனையாக கருதப்படுகிறது. பிறகு நம்ம மற்றவர்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் நமக்கு ஒரு முக்கியமான வேறுபாடு என்றால், மரணம் என்பது நமக்கு மரணம் அல்ல. நம்ம புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறோம். ஒரு முக்கியமான வாழ்க்கையினுடைய முக்கியமான கருத்து, பிரின்சிபிள் ஆஃப் லைஃப், அதாவது ஒன் திங் இஸ் ஷூர், டெத் இஸ் ஷூர், அது மறுக்கவே முடியாது, இறப்பு என்பது உறுதி. ஆனால் மற்ற அநேகர் மரண பயம் கொண்டு சாவை பற்றி திகில். கிறிஸ்தவராகி நாம் பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை மரணம் என்பது நித்திய வாழ்வுக்கு நுழைவாயில், அடியெடுத்து வைக்கும் நாள். இதையே செயின்ட் பிரான்சிஸ் அசிசி நாட்டு புனிதர் ஒன்று கூறுகிறார், இட் இஸ் இன் டையிங் தட் வி ஆர் பான் டு எட்டர்னல் லைஃப் என்று கூறுகிறார்கள். எனவே பிலிப்பியர் 1:29 எதையே குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் இந்த நிருபத்திலே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். ஆகினாலே ஒரு சிறப்பான ஏழாவது வசனம் ஒரு சிறப்பானதாக கருதப்படுகிறது. எனவே மனுஷனுடைய ஆவியை ஆவிக்குள் உண்டாக்கிற கர்த்தர் என்பதை வலியுறுத்துகிறது. சகரிய 12:1, மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவன் என்பதை ஆவிக்கும் தேவன் என்பதை என்னாகவும் 16 எடுத்து கூறுகிறது. எனவே இப்போது கடவுள் அரியணையில் வலது பக்கத்தில் வீற்றிருக்கார் என்ற வசன எபிரேயர் 12 கூறுவது போல அவர் மீது நம்பிக்கை வைப்போம். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை முன்வைத்து போனார். அவர்
பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படும் இல்லை என்று இரண்டு பேதொரு 2:21-22 கூறுகிறது. எனவே நாம் அவருடைய வழியிலே பின் சென்று அவருடைய அடிச்சொல்வர்களை பின்பற்றி வாழ்ந்து தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம் என்று இந்த சண்பத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர் அறிவுறுத்தியது என்ன என்றால் சுருக்கமாக சொன்னால், வேத வாசிப்பு, போதனை, ஜெபம், மன்னிக்கும் மாண்பு, கீழ்ப்படிதல், கடமை தவறாமை, வேத வசனங்களை பின்பற்றுதல், செயல்படுத்தல் ஆகிய ஆகும். ஜெபம் செய்வோம். என் வார்த்தைகளின்படி, உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பின்பற்றி உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான இறை மக்களே, ஆண்டவர் பொழிந்த 7 திருவார்த்தைகளை ஆவியானவர் தங்களுக்கு உணர்த்தியதின் அடிப்படையிலே 7 சகோதர சகோதரிகள் பேசினதை நாம் கேட்டோம். இவைகள் நமக்கு தருகின்ற உண்மைகளை மிகச் சுருக்கமாக முடிவுரையாக தர விரும்புகிறேன். முதலாவதாக, முதல் வார்த்தை, கடவுளின் பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் பிறரை மன்னிக்கும் மனநிலையும் பிறருக்காக ஜெபிக்கும் மனநிலையோடும் வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தியதை கண்டோம். இரண்டாவது திருவார்த்தை, நம்மால் செய்ய முடிந்த காரியங்களை தேவைப்படுவோருக்கு தேவையான வேளையிலே தாமதிக்காமல் செய்ய வேண்டும் என்ற உணர்வை நமக்கு தந்தது. மூன்றாம் வார்த்தையானது, கடவுள் நமக்கு கொடுத்த கற்பனைகளை எந்த நிலையிலும் நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. 4-7 வரையான வார்த்தைகள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கொண்டுள்ள உறவையும் தன் வாழ்வை எப்படி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற உண்மையையும் அது நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. எனவே இந்த வார்த்தைகள் நமக்காக பாடுபட்டு மறித்த இயேசுவை நன்றியோடு என்றும் நினைக்க வேண்டும் என்ற உணர்வையும், நம் ஜீவிய காலம் முழுவதும் பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் என்ற உண்மையையும், நமக்காக பழியான இயேசுவை நம் வாழ்நாள் முழுவதும் விசுவாசிக்க வேண்டும் என்பதையும், அவர் நமக்கு இரத்தம் சிந்தி சம்பாதித்த மீட்பை நாம் நிறைவாய் பெற்று வாழ அனுதினமும் முயற்சிக்க வேண்டும் என்ற அருமையான சத்தியத்தை நமக்கு தந்தது. இந்த சத்தியத்தை நம் உள்ளத்தில் ஏற்போம். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய 7 திரு வார்த்தைகள் இந்த 2020 எங்களுக்கு உணர்த்திய உண்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவைகளை பின்பற்றி என்றும் நமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். துதிகண மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமென்.